हेलो एवरीवन, अस्सलाम वालेकुम, वेलकम टू माय चैनल मुनीराज व्लॉग। इनकी नम्बर चैनल रोमे फेमसान हैदराबादी चिकन दम बिरयानी एप्ली पड़ेद पाकपो। यूशल नम्बर पड़े प्रयाणी मादी इलामें चिकन दम बिरयानी रोमे वो ईसिया क्विकों पड़ा इयर रमदानो फर्स्ट डे सुगर वीटल इत चिकन दम बिरयानी वह प्पेर पड़ो क्विका ईसिया वह प्पेर पड़ो अभी ना वीडियो काटपें। वीडियो स्किपन फा पांग इनीशियल नाम वो ग्रीन पेस्ट रेडी पड़पो। इतनी रे पच मि और कईपिड़ अल्वक पुदीना और कईपिड़ अल्वक को ना अरे एल। सो नेक्स्ट नम्बर वो चिकन मैरिनेट पड़ा वो हाफ केजी चिकन एड़े टी स्पून अल्वक मिगूल और टी स्पून मिगु तूल और टी स्पून जीरक तूल हाफ टी स्पून मंजल तूल आड पड़ी करें। नेक्स्ट इतकू रे टी स्पून अल्वक जिंजर गार्लिक पेस्ट वो आड पड़ा। नेक्स्ट ना इतकू और 200 ml तयिर आड पड़ी करें। नेक्स्ट रे चिन्ने पीस पट्टा 5 ग्राम रे एलका वो आड पनिकला। अड़ता इतकूर और बे लीफ अदक नम्म रेडी पनी वच्चिरुक्क ग्रीन पेस्ट इतकूर आड पनिकला। नेक्स्ट वो लेमन जूस आड पनिकला। ना और फुल लेमन वो जूस पिलिंज एडुत्तिरुक्केन अदा आड पनिक्किरेन। अड़ता तेवैन अलवुक्कु साल्ट आड पनिकला। இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் எப்படி प्रिபெயர் பண்றது அப்படிங்கற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷன் ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாட்டரியா இருந்தாலும் ஓகே தான். ஏனா நம்ம வந்து டைரக்டா வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ண போறோம். இந்த வாட்டர் அண்ட் ஆயில் வந்து இதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. சோ தண்ணியா இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த சிக்கனை வந்து மினிமம் 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட்டர்ல ஒரு 8 hours வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். இப்போ நீங்க சுஹூருக்கு வந்து பிரியாணி प्रिபெயர் பண்ணனும் அப்படினா மார்னிங் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிட்டோம் அப்படினா நம்ம ஈவினிங் இஃப்தாருக்கு அப்புறம் இந்த பிரியாணி வந்து குயிக்கா வந்து ஈஸியா प्रिபெயர் பண்ணிரலாம். அடுத்து தான் நான் ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி வாட்டர்ல ஊற வச்சி எடுத்துர்க்கேன். ஒரு 30 minutes வந்து ஊறினா போதும். நெக்ஸ்ட் இந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நான் வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வாட்டர் கூடவே நம்ம வந்து ரெண்டு சின்ன பீஸ் பட்டை 3 கிராம் 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரைஸ்க்கு தேவையான salt-ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வேகற இந்த கேப்ல நாம வந்து இப்போ சாஃப்ரான் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரானா நான் 3 to 4 டேபிள்ஸ்பூன் மில்க்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாஃப்ரான் ஆட் பண்றதுனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆட் பண்றோம். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இந்த அயன் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பாத்திரத்துல பிரியாணி குக்க பண்ண போறீங்களோ அதுல இந்த மாதிரி மேரினேட் சிக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா வந்து ghee வந்து எல்லா சைடு வந்து படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ண போறேன். இது எதுக்காக அப்படினா இப்போ நம்ம ரைஸ் வந்து இது மேல செட் பண்ணும்போது அது வந்து பாத்திரத்துல ஒட்டாம இருக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ghee அப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இப்போ 70% வந்து குக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணி இந்த ரைஸ் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில வந்து சிக்கன் வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு மேல இந்த வேக வச்ச இந்த ரைஸை வந்து நம்ம லேயர் மாதிரி செட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ரைஸை நல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல நான் வந்து yellow food color வந்து ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேல கார்னிஷிங்காக நான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் நீங்க வந்து தாராளமா வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமா ஆட் பண்றோமோ பிரியாணி வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும்.
தென் இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி தலையும் வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மேரினேட்டட் சிக்கன் அண்ட் அதுக்கு மேலே ரைஸ் வச்சு இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ஆல்ரெடி தோசை தவா 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கடாயை இதுக்கு மேலே வச்சிடுறேன். இப்போது இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தால் கவர் பண்ண லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாச்சும் நம்ம வெயிட் வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்படியே வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இது தம்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கரம் மசாலா, பிரியாணி மசாலா அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு மட்டுமே வந்து இது ப்ரிப்பேர் பண்ணது. ரொம்ப ரொம்ப வந்து சட்டிலாக இருக்கும், அவ்வளோ காரம் வந்து இதில் இருக்காது. ஸோ சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இந்த ரமதான் டைமில். அண்ட் ரொம்பவே வந்து குயிக்காகவும் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாட்டமில் இருக்கிற சிக்கன் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கும். இப்போ அதை வந்து நம்ம மேலேயும் மேலே இருக்கிற ரைஸ் வந்து கீழேயும் வரா மாதிரி நம்ம லைட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து கிளறி விட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம பிரியாணி பண்ணும்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த பிரியாணிக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சிக்கனை இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டாலே வந்து குயிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் இந்த பிரியாணிக்கு வந்து டொமேட்டோ தேவையே இல்லை, அது இல்லாமலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். நாங்கள் வந்து பிரியாணி நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். சஹருக்கு எந்திச்சு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் ஆக ஆக பிரியாணியோட டேஸ்ட் வந்து எப்போதுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சஹர் டைமுக்கு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.